எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூன் மாதத்தில் 7ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை திருநாள் 2022 ஆம் ஆண்டு, இன்று தொட்டு 3 நாளில் நிச்சயம் இந்த ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது சொல்லும் பலன்கள் பலிக்கும். அது என்னங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த ராசி பலனில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் நடைபெறும் போது மிகப்பெரிய ராஜயோகம் ஏற்படும் என்பது மட்டும் உண்மை. அந்த வகையில் இந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து 7, 8, 9 இந்த 3 நாட்களுக்குள் இந்த ராசியினருக்கு பெரிய அளவிற்கு ராஜயோகமும் அதிர்ஷ்டமும் வந்தே தீரும் என்பது மட்டும் சத்தியமான உண்மை. அதுக்கு முன்னாடி 12 ராசிக்காரர்களுக்கும் உரிய பலன்களை பார்ப்போம். நல்லது அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் எல்லாருக்கும் என்ன சமமான பலன்கள் என்பதை பார்ப்போம். முதல்ல மேஷராசிக்காரங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். இந்த 3 நாட்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு செய்யக்கூடாது. நிறைய பணம் கிடைக்குதுன்ட்டு அவசரப்பட்டு எந்த வேலையிலையும் கால் வைக்கக்கூடாது. எதை செஞ்சாலும் நல்லது எது கெட்டது எதுன்னு ஆராய்ந்து பார்க்கணும். தேவையற்ற பிரச்சனையில் சிக்கி கொள்ளக்கூடாது. செலவுகள் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். குறிப்பாக இந்த 3 நாட்களில் மிகப்பெரிய செலவுகள் ஏற்படலாம், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சகித்து கொண்டு தான் செல்ல வேண்டும். மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கு, சின்ன சின்ன சண்டைகள் குடும்பத்தில் வரும், கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த ராசிக்காரங்களுக்கு. அடுத்து ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் இந்த வாரம் முழுவதும் நன்மை தரக்கூடிய வாரமாக தான் இருக்குது. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், நிறைய வருமானம் கிடைக்கும். அந்த வருமானத்தை சேமிக்கிற வழியை பாருங்கள். வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சொந்த தொழில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். வேலை செய்கிற இடத்துல நல்ல பாராட்டுகள் கிடைக்கும். கொஞ்சம் கவனத்தோடையும் இருக்கணும். மற்றும் விநாயகர் வழிபாடு செய்வது நன்மை பயக்கும். அடுத்து மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் புகழ் தேடி வரும். உங்களுடைய பேச்சாற்றல் திறமை அனைத்தும் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இனி வரும் நாட்கள் இருக்கும். வேலை செய்கிற இடத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மேலதிகாரியினுடைய பாராட்டை பெறுவீர்கள். கஷ்டமாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய விஷயங்களை எல்லாமே சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. வாங்கிய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி அடைப்பீங்க. குடும்பத்தோடு வெளியூர் பயணம் செல்லுவீங்க. தினசரி அம்மனுடைய வழிபாடு செய்யுங்க, நன்மை கிடைக்கும். அடுத்து கடகராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் இந்த வாரம் அமோகமாக இருக்குது. குறிப்பாக இந்த 3 நாட்கள் ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பாராத நல்லதுகள் உங்களை தேடி வரும். வருமானம் பல மடங்கு பெருகும். சந்தோஷத்தில் உங்களால் என்ன செய்வது என்றே தெரியாத அளவிற்கு ஒரு வாய்ப்புகள் வரும். வியாபாரத்தில் புதிய முயற்சியில் ஈடுபடுங்க. வங்கி கடன் சுலபமாக கிடைக்கும். விரும்பிய வரன் கைகூடி வரும். குடும்ப விஷயங்கள் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவி இருவருமே அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. தினமும் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்லது. அடுத்து சிம்மராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா சந்தோஷமான ஒரு நாளாக இனி வரும் நாட்கள் இந்த 3 நாட்கள் இருக்கும். இந்த வாரம் முழுவதும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று இருப்பீர்கள். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருந்தீர்கள் என்றால் இனிவரும் நாட்கள் சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி பணத்தை கொடுக்காதீர்கள். யாரையும் நம்பி ஜாமீன் எழுந்து போடாதீங்க. வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. வார்த்தைகளில் நிதானமாக இருங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் வாங்கியிருந்தால் அதை உடனடியாக திருப்பி கொடுங்க. தினசரி அம்மனை வழிபடுங்க, ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்து கன்னிராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் இந்த வாரம் வெற்றி கொடுக்கக்கூடிய வாரமாக அமையும். வெற்றி என்றால் உங்களுக்கு சுலபமான வெற்றி அல்ல. கொஞ்சம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த வெற்றி கிடைக்கும். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் விடாமுயற்சியோடு இருந்தீர்கள் என்றால் அந்த விடாமுயற்சிக்குரிய விஸ்வரூப வெற்றி உங்களுக்கு நிச்சயம் வந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். சிக்கலான வேலையை கூட எளிமையான முறையில் சால்வ் பண்ணுற ஒரு காலமாக இருக்கும். அயராது உழையுங்கள். வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் இருக்கும். தினசரி ஹனுமன் வழிபாடு செய்யுங்க, அது மனதைரியத்தை உண்டாக்கும். அடுத்து துளாராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் பல சிக்கல்கள் வரும். எந்த பிரச்சனைகளுக்கு என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் குழப்பமாக இருப்பீர்கள். இருந்தாலும் வருத்தப்பட வேண்டாம். பெரிதாக பிரச்சனைகள் வர மேபி வாய்ப்பு இல்லை. எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்க, அவசரப்படாதீங்க. ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். மனைவிக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீர்கள். தினசரி சிவன் வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்லது.
அடுத்து விருச்சிக ராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் இந்த வாரம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். குறிப்பாக அந்த 3 நாட்கள் கொஞ்சம் மேடு பள்ளமாகத்தான் இருக்கும். நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று போல இருக்கும். பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு பெருசாக வாய்ப்பில்லை. நினைத்தது உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகலன்ட்டு கோபம் வரும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். வாழ்க்கைன்னா மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் முன்கோபப்பட வேண்டாம். சொந்த தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும். பிள்ளைகளால் லேசான மன வருத்தம் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. ஆடம்பர செலவை குறைத்து கொள்ளுங்கள். தினந்தோறும் ஸ்ரீராமஜெயம் செய்யுங்கள். அதே மாதிரி ஸ்ரீராமஜெய மந்திரத்தையும் ஜெபியுங்கள். ரொம்ப நல்லது. அடுத்து தனுசு ராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் பார்த்தா இந்த வாரம் உங்களுக்கு ஏற்ற இறக்கம் தரும் மாதமாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக வெற்றியாகவே வரும். கடன் யாருக்காவது கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கடன் தொகையை வசூலாகும். விற்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த சொத்துக்கள் அனைத்தும் நல்ல விலைக்கு விற்று முடிப்பீர்கள். புதிய சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். அதே மாதிரி நல்லா சாதிக்க போகிறீங்க. தொட்டதையெல்லாம் வெற்றிகரமாக சாதிக்க போகிறீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க போகுது. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. தினந்தோறும் நரசிம்ம வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அடுத்து மகர ராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்களுக்கு பொறுத்த மட்டும் பார்த்தா இந்த வாரம் கொஞ்சம் சுமாரான வாரமாக தான் இருக்கும். புதிதாக யாரிடமும் நட்பு வைத்து கொள்ள வேண்டாம்னு சொல்லலாம். குடும்ப விஷயத்தை 3வது நபரிடத்தில் ஷேர் பண்ண வேண்டாம். உங்களுடைய நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் பகை ஏற்பட வாய்ப்பு உண்டு. சீக்கிரடான விஷயத்தை சீக்கிரண்டாக மெயின்டைன் பண்ணுங்க. விலை உயர்ந்த பொருட்கள் பணம் ஆகியவற்றை பத்திரமாக வச்சுக்குவாங்க. திருடுபோவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் தேவையற்ற வீண் விரயமாவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. வெற்றி என்பது அவ்வளவு சுலபமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்காது. கொஞ்சம் போராட்டத்துக்கு அப்புறம்தான் கிடைக்கும். எதிலும் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. தினசரி ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லுங்கள், ரொம்ப நல்லது. அடுத்து கும்பராசிக்காரங்க, கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய மாதமாக இருக்கும். உங்களுடைய வாயே உங்களுக்கு சூன்யமாக ஆகக்கூடிய காலம். கண்டிப்பாக பிரச்சனை வரும். வாயை அமைதியான முறையிலே வைத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் ரொம்ப நல்லது. எதையும் நீங்களே இழுத்து போட்டு செய்ய வேண்டாம். மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். சொத்து சுகம் வாங்குகிற யோகம் கிடைக்கும். வீட்டில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் இனிய முறையில் நடந்து முடியும். வழக்குகள் நடந்துட்டு இருந்தால் உங்கள் பக்கம் தீர்ப்பாகும். நம்மளுடைய வாயை அமைதியான முறையில் வைத்திருந்தால் நாம் இந்த 3 நாளில் நல்ல முறையில் கடந்து விடுவோம்னு சொல்லலாம். தினந்தோறும் நீங்கள் பெருமாளை வழிபட்டுவாங்க, ரொம்ப நல்லது. அடுத்து மீனராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் வாரமாக தான் இருக்குது. அப்படி ஒன்றும் சச்சரவுகள் பெருசாக இல்லை. கவலைகள் இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். குடும்பத்தில் சந்தோஷமான நல்ல காரியங்கள் நடைபெற தொடங்கும். தேவையற்ற இடங்களில் பேசுவதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. யாரையும் நம்பி யாருக்காகவும் வாக்கு கொடுக்காதீங்க. வாக்கை நிறைவேற்றாமல் போய்விட்டால் அதுவே உங்களுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக செல்லுங்க. வேலை செய்யும் இடத்துல மேலதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க, ரொம்ப நல்லது. தினந்தோறும் அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, ரொம்ப நல்லது. ஆக மொத்தத்திலே இந்த ஜூன் மாதத்திலே 7, 8, 9 ஆகிய 3 தினங்களில் பெரிய அளவிற்கு ராஜயோகத்தை எந்தெந்த ராசியினர் பெறுகிறார்கள் என்று பார்த்தால் கன்னிராசி, தனுசு ராசி, மீனராசி ஆகிய ராசினர் பெரிய அளவிற்கு வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் வசதிகளையும் பெறுகிறார்கள் என்று சொல்லலாம். அற்புதமான யோகாலம் உடைய நாட்களாக இது பார்க்கப்படுகிறது. அவசியம் நீங்கள் அனைவருமே இறை வழிபாட்டை செய்து வழிபட்டால் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். நன்றி, வணக்கம்.